நாங்கள் வந்து குறைஞ்சது கொஞ்சம் 5 வருஷமாக வந்து இருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது, இப்போ கூட்டம் நிறையா தான் இருக்குது. இருந்தாலும் நெரிசல் வந்து அதிகமாக தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் கற்பனை கொடுத்தாச்சு. இனி கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஆடி தை மாசி இந்த மாவுளை மாதம் கொடுக்குறது, அதனால் மாவுளை மாதம் மெயின் கொடுத்தாகணும். அதனால் 30 பேருக்கு கொடுத்தாகணும். அப்பா தாத்தா பாட்டா இவங்க 3 பேருக்கு கொடுத்தாகணும். 3 பாட்டா எல்லாம் இப்போ சேர்த்து கொடுக்குறதுனால புரட்டாசி மாத மகாளி அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னிதித்த கடலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். 3 தலைமுறை முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதால் அதிகாலை முதல் முன்னோர்களை வழிபட்டு ராமநாத சுவாமி பர்வதத்தினி அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். தர்ப்பணம் மகாலயா பட்சத்தில் ராமேஸ்வரத்தில் செய்கிறதால 3 தலைமுறைக்கு உண்டான பிண்டங்கள் தர்ப்பணங்கள் ஹோமங்கள் அழகாக செஞ்சு முன்னோர்களுக்கு கொடுக்க கொடுக்க நம்மளுடைய சந்ததிகள் பெருகுங்கிறது சாஸ்திரம். ஐதீகத்தின் முறைப்படி ராமேஸ்வரத்தில் பிண்டம் பிடிச்சி ஹோமம் வளர்த்து எள்ளு அரிசி மாவு கடல் ஜலம் 3ஐயும் சேர்த்து பிண்டமாக பிடிச்சி முன்னோர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அழகாக உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஹோமங்கள் வளர்த்து அவர்கள் வந்த இடத்துக்கு திருப்பி அனுப்புகிறதாக ஐதீகங்கள். அதன் முறைப்படி ராமேஸ்வரத்தில் வந்தால் செய்யணுங்கிறது இந்த காலத்திலிருந்து ராமன் காலத்திலிருந்து இருந்த வனவாசத்தின் பிரதிபலிப்பு இதெல்லாம் நடக்கிறது. நாங்கள் ரோட்டில் உட்கார்ந்து மக்களையும் பக்கத்தில் உட்கார வச்சு அவர்களுக்கு புரிகிற பாஷையில் அழகாக தமிழில் சொல்லி சமஸ்கிருதம் படித்திருந்தாலும் தமிழில் 1க்கு 2 தடவையாக சொல்லி செய்கிறதுங்க. அதுதான் மகாலய பட்சத்தின் அமாவாசை தர்ப்பணத்தினுடைய மகிமை. இந்த அமாவாசைக்கு எல்லா முன்னோர்கள் வருவாங்கங்கிறது ஐதீகம்.